மதுரையில் சூப்பராக இயங்கி வரும் கூடலழகர் பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்க கூடலழகர் பெருமாளோட தெப்பக்குளம் தான் பார்க்க போகிறோம். விளாகுளம் தெப்பக்குளத்தில் எப்படி கடைகள்லாம் நிறையா இருக்கோ சிறுவர்களுக்கு விளாடுற மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் தாங்க. டூ வீலர் பார்க்கிங் மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் கடை ஒரு 2 கடை தான் இருக்குது. செல்ஃபி ஸ்பாட்லேருந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணுற, அது ஈவினிங் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பார்க்கை. ஈவினிங் 4:30 நைட்டு 10 o'clock வரைக்கும் இந்த பார்க் இருக்கும். தெப்பக்குளத்தை சுற்றிலும் நல்லா லைட்டிங் போட்டு தெப்பக்குளத்தை சுற்றிலுமே நிறைய கேம்ஸ் இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். எல்லா பார்க்கு காட்டிலும் இந்த பார்க்கில் இருக்க கேமிங்ஸில் ஒர்த்தபிளான காஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் அந்த டைமிங்கும் ஒர்த்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். மதுரையில் இருக்க எல்லாருமே ஒரு ஈவினிங் ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு போகலான்னு நான் சொல்லுவேன். ரொம்ப செலவும் ஆகாது. அதிகபட்சமே ஒவ்வொரு ராட்டினத்துக்கும் 60 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது. 30 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, மதுரையில் இருக்க எல்லா பார்க்கை காட்டிலுமே இந்த பார்க்கில் நம்ம ஒவ்வொரு கேம்லேயும் விளாடுற நேரம் நமக்கு வந்துட்டு ரொம்பவும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 2 பேருக்குமே ஆப்ட் ஆகுற மாதிரி தான் நிறையா கேம்ஸும் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோன்னா ஹோல் ஃபேமிலியவே நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயின் ஒன்று விட்டுருக்காங்க. அதில் ஒரு பழைய சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஓவராக ஜாலியாக நம்ம ஊட்டியில் ட்ரெயினில் போகிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராவலை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ஜம்பிங் பண்ணுறது, குட்டி கார் ஓட்டுறது, போட்டிங், குட்டி குட்டி ராட்டினங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பெரியவங்களுக்கும் பெரிய பெரிய ராட்டினங்கள். செல்ஃபி எடுக்கிறதுக்கு தனியாக லைட்டிங் போட்டே அங்கங்கே இடம்லாம் இருக்குது. பெரியவர்களுக்காக கன் ஷூட்டு இந்த மாதிரி கேமிங்கும் இருக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போவீங்க. அதிகமான கடை இருந்தால் தான் குழந்தைங்க டைவெர்ட் ஆகுவாங்க. இந்த இதில் வந்து கடைகள்லாம் கம்மி தான், சாப்பிட்றதுக்கு 2 கடை தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை வராது. கேம் விளாட வந்தோமா நல்லா ஈவினிங் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணலாம். இந்த பார்க்கோட ஃபுல் அட்ரஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பார்க்கு எப்போவுமே ஸ்டாண்டர்டாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கு எப்போவுமே ஈவினிங் டைம் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேஸ்லேயும் சரி லீவ் நாட்களையும் சரி எப்போயுமே இருக்கும், ஆனால் ஈவினிங் டைம் தான் இருக்கும். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, இந்த பார்க்கில் டாய்லெட் வசதி இருக்குது. சேனலில் நிறைய ரெசிபீஸ், மதுரையில் இருக்க ஹோட்டல்ஸ் அண்ட் பார்க்ஸோட ரிவ்யூஸ்லாம் அப்லோடு பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.